ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு உள்ள எல்லாருக்கும் உள்ள ஒரு பெண்களுக்குள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம தலைமுடி நல்லா கருப்பாக இல்லை, நல்லா நீளமாக வளரலை, சம்பட்டத்தப்பி இருக்குது, இப்படின்னு பெரிய நிறைய முடி கொட்டுது, மிகப்பெரிய கவலை பெண்களுக்கெல்லாம். நான் அதுக்காக நாம் வந்து வீட்லேயே ஒரு மூலிகையில் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, மூலிகையில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. இப்போது நான் இங்கே என்னென்ன வச்சுருக்கேன்னு சொன்னால், இது வந்து கரிசலாங்கண்ணி. அந்த கரிசலாங்கண்ணிலேயே வெள்ளைப்பூ பூக்கிறது இருக்கும், சிகப்பு பூ பூக்கிறது இருக்கும். இதாங்க கரிசலாங்கண்ணி. இந்த வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். இப்படி வயல்வெளியில் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஈவினிங் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணிக்கிற இருக்கு இல்லைங்களா, இது வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு ஒரு மிகப்பெரிய மருந்துங்க. அது உள்ளுக்கு சாப்பிட்றது, அது வேறு முறைகள் மெத்தட் இருக்குது, நாம் அதை பார்க்க வேணாம். நம்ம தலைமுடிக்கு இன்றைக்கி பார்க்கலாம். இது கல்லீரலுக்கு மிகப்பெரிய பலன் சேர்க்கக்கூடிய ஒரு மருந்துங்க அந்த கரிசலாங்கண்ணி. அடுத்தது மருதாணி. நமக்கு தெரியும், நம்ம உடம்பு சூட்டை தணிக்கக்கூடியது, கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது மருதாணி. நம்ம வீடுகளில் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது நான் எடுத்துருக்கிறது கருவேப்பிலைங்க. இந்த கருவேப்பிலையும் நம்ம எல்லோரும் வீட்டிலையும் இருக்கும், அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் நம்ம மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் கருவேப்பிலை. இதை பார்த்திங்கன்னா இதுதான் கரிசலாங்கண்ணி. இந்த படிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கரிசலாங்கண்ணியை தான் நான் இங்கே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, கொஞ்சமாக மருதாணி, இந்த மூணையுமே நீங்கள் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் பாருங்கள், கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லி எதுக்கு பயன்படுதுன்னா, மஞ்சக்காமலை வந்தால் நம்ம தேடி போகிற முதல் மூலிகை அந்த கீழாநெல்லி தாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததுங்க. இது எல்லா தாவரங்களும் எல்லா மூலிகையுமே நம்ம காலுக்கு கீழே தான் இருக்குது பூமியில். நம்ம எல்லா மூலிகையுமே நம்ம காலுக்கு கீழே உள்ளது தான், ஆனால் நம்ம தலையை காக்கக்கூடியது இதெல்லாம். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகைங்க. இந்த கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, மருதாணி, இது மூணு சம அளவு எடுத்துக்கிட்டு நான் அது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கொஞ்சமாக இந்த கீழாநெல்லியும் சேர்த்து மூணையும் சேர்த்து நல்லா அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணுங்க. அம்மியில் அரைக்க முடியாத நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் மூணையும் இது உருவி போட்டுக்கிட்டு அதிகமாக தண்ணி வைக்கணாங்க. ஏன்னா வந்து நம்ம கரிசலாங்கண்ணிக்கீரையே வந்து அரைக்கும் போதே அதில் கொஞ்சம் தண்ணி விடும். தேவைன்னா ஒரு ஒரு ட்ராப்ட் கொஞ்சமாக ஒரு சொட்டு தண்ணி விட்டு இதை திக்காக அரைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிழல்லே சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி நிழல்லே நம்ம உலர்த்தணுங்க. வெயிலில் போட வேணாம், வெயிலில் போட்டால் அது அதில் உள்ள மெடிசன் தன்மையெல்லாம் எவாப்ரேட் ஆகி போயிடும். அதனால் நம்ம நிழல்லே அதை உலர்த்தி சின்ன சின்ன அடைய எடுத்து நம்ம பேக் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் நமக்கு தேவையான அளவு கடையிலையோ சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து இந்த பாருங்க நான் போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா காய வெட்டி இதில் ஒரு 10 சின்ன சின்ன அடை மாதிரி தட்டி இதில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா, நீங்கள் பெருசாக தட்டி கூட உடச்சி போட்டு வச்சுக்கலாம். நான் அது கூட எங்கள் வீட்டுகளில் செம்பருத்தி பூ நம்ம வீடுகளில் வந்து பூத்துட்டு பழுத்து கீழே கொட்டி கிடக்குங்க. அதை நல்லா காய வச்சுட்டு அந்த செம்பருத்தி பூவும் நான் அதில் உள்ளே போட்டிருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்துங்க. நான் வீட்டிலே இந்த மூலிகைகளை பயன்படுத்தி மருந்து மாத்திரை மாதிரி தயார் பண்ணி அதை காய வச்சு இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டுக்குவாங்க. இது நான் பயன்படுத்துகிறது எல்லாமே எங்கள் குழந்தைங்களுக்கு தாங்க நான் பயன்படுத்துகிறேன். இந்த முடி நமக்கு வந்து இயல்பாகவே கருப்பாக இருக்கிறத விட முடி மயிர்கால்களுக்கு உள்ள வேரில் போய் இது நல்லா ஊறுறதுனால முடி நல்லா ஸ்ட்ராங்காக பலமாக இருக்குங்க, கருமையாக இருக்கும். நீளமாக வளராட்டியும் கூட நம்ம முடி கொட்டாமல் இருக்கிற முடி பாதுகாப்பாக கருமையாக இருக்குங்க. நம்ம வந்து தைரியமாக பயப்படாமல் நம்ம அதை செய்யலாம். ஏன்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிட போகிறதில்ல, வெளியில் தான் பயன்படுத்துகிறோம். அதனால் இப்போ அந்த கொரோனா லீவில் வந்து நம்ம லீவ் விட்ருக்காங்க கவர்மெண்ட்டு. அதில் நம்ம ஒரு இப்போ 1 மாதம் நம்ம வீட்டில் இருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிற நம்ம பெண்கள் இந்த மாதிரி கிடைக்கிற மூலிகையை பயன்படுத்தி தேங்காய் எண்ணெய் ஊற வச்சு நம்ம பயன்படுத்துகிறேன். நீங்கள் இப்போ ஏற்பாடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், பிடிச்சிருக்கு. நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே. தேங்க்யூ.